வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்ல இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம் உங்களோட சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் அளிக்கிறதுக்காக. ஆர்ஜிஆர் மருத்துவமனையில டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். சோரியாசிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கும் போது பல பேர் நார்மலான ஸ்கின் ப்ராப்ளம் நினைப்பாங்க, பட் அந்த சோரியாசிஸ் பேஷன்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும் அந்த எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் தரக்கூடிய ஒரு நோயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அவங்க வெளி உலகங்கள் கூட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற மாதிரியான ஒரு நோயா இருக்குன்னு சொல்லலாம். மத்தவங்களுக்கு பரவிடுமோ இல்ல நம்மளோட ஸ்கின்ன பார்த்து ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுக்காக அதுவே உங்களுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு பதட்டத்தையும் ஒரு ஃபோபியாவையும் தரக்கூடிய ஒரு நோயா இருக்கு. ஸோ இந்த சோரியாசிஸ் எப்படி குணப்படுத்தலாம் பிசிக்கலாவும் மென்டலாவும் அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போது சோரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்மளோட சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செதிலுதிர் நோய் காலாஞ்சக படை அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இது வந்து நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸ், நம்ம ரத்தத்தில் ஏற்படக்கூடிய பிளட்டில் ஏற்படக்கூடிய நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இப்போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம ரெகுலர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த சோரியாசிஸ் வந்து நம்ம வந்து முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். அப்படி இல்லாமல் இப்போ ஸ்கின்ல வந்து நமக்கு தொந்தரவுகள் வந்து இருக்குது, வெளியில் வந்து நமக்கு தோலில் நம்ம பார்க்கும்போது நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த அறிகுறிகள் மட்டும் குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது அப்போ மட்டும் நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து நமக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டடாக அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு முழுமையாக சரியாகாமல் நமக்கு திரும்ப திரும்ப வந்து வர மாதிரி இருக்கும். அந்த சோரியாசிஸ்க்கு நம்ம இப்போ சொன்ன மாதிரி அந்த செதில் நமக்கு ஸ்கின்ல வந்து நமக்கு பாதிப்புகளை செதில் மாதிரி வந்து உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு ஏற்படுத்துறது அப்படின்னா நமக்கு உள்ள வந்து நமக்கு ரத்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான். அதை வந்து நம்ம ரெகுலர் பண்ணிட்டோம், அதை வந்து நம்ம நார்மலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாவே இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு திரும்ப திரும்ப ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு ஸ்கின்ல வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுது, சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுப்பாங்க, திரும்பவும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். திரும்ப ஒரு 3 மாதங்களோ இல்லை வந்து ஒரு வருடம் கருத்தும் திரும்ப வந்து அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி எதனால் அப்படின்னா அப்போ மட்டும் அந்த அறிகுறிகள் வந்து குறைக்கிறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நமக்கு வெளிப்பிரயோகமாக ஏதாவது க்ரீம்ஸோ ஆயில்ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அப்போ மட்டும் நமக்கு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், திரும்ப திரும்ப நமக்கு வந்து பாதிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நம்மளோட சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோரியாசிஸ் வந்து எதனால் ஏற்படுது, நமக்கு பிளட்ல இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை வந்து நம்ம ரெகுலர் பண்ணுற மாதிரியான நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்ம ரெகுலர் பண்ணி நார்மல் கொண்டு வர மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம சித்த மருத்துவ முறைகள் மூலிகை மருந்துகள் பாரம்பரிய மருத்துவம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ், நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றம்னால தொடர்ந்து வந்து லைஃப் லாங் வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் நம்மளுடைய சித்த மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம், மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக சோரியாசிஸாக ஒரு குறிப்பிட்ட காலங்களில் எந்த அளவுக்கு வந்து நமக்கு நோயின் தாக்கம் வந்து இருக்கோ அதற்கேற்ற மாதிரி ஒரு 3 மாத காலங்களோ இல்லை ஒரு 6 மாத காலங்களோ வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம், ரத்தம் வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாவே கண்டிப்பாக சோரியாசிஸ் வந்து முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். திரும்பவும் நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக ரெகுலர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த பாதிப்புகள் வந்து திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். இப்போது சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ள பிளட்டில் என்ன விஷயங்கள் வந்து ஏற்படுது, அதனால் அதை தொடர்ந்து நமக்கு எப்படி வந்து தோலில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு உடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரத்த வெள்ளை அணுக்கள் இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கும். அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் என்ன ஆகும் அப்படின்னா வெளியிலேருந்து ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி நமக்கு வந்து உள்ளே வருது, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருது. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வைரஸோ ஒரு பாக்டீரியாவோ நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான விஷயம் ஏதாவது ஒன்று உள்ளே நமக்கு வரும்பொழுது அந்த நம்ம உடலில் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து பல மடங்கு உற்பத்தியாகி அந்த இன்ஃபெக்ஷனை வந்து நமக்கு வந்து வெளித்தள்ள ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு வெளித்தள்ளும் பொழுது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு நார்மலாக வெளியில் இப்போ சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, ஏதாவது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதை வந்து ஃபைட் பண்ணி நமக்கு வந்து வெளித்தள்ளும். அப்போ அது வந்து தன் அளவுலேருந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி அதை வந்து வெளித்தள்ளும். அதே மாதிரி நம்ம உடலில் இருக்கக்கூடிய நார்மல் நல்ல செல்களே வந்து இந்த இரத்த வெள்ளையணுக்கள் வந்து வெளியிலேருந்து வந்த ஒரு ஃபாரின் பாடி நமக்கு உடலுக்கு ஒவ்வாமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்களையே வந்து டெஸ்ட்ராய் பண்ணி அதை வந்து வெளித்தள்ளிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து நமக்கு ஸ்கின் வழியாக
அந்த இறந்த செல்கள் அந்த கழிவுகள் தான் டெட் செல்ஸ் தான் நமக்கு ஸ்கின் வழியாக நமக்கு தோல் வழியாக நமக்கு வந்து அந்த மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கிறது. இது வந்து எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மீன் செதில் மாதிரி உரியக்கூடிய தன்மை வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து நமக்கு ஸ்கின் வழியாக வந்து வெளிப்படும். ஒரு 28 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நமக்கு வெளிப்படும் பொழுது அந்த இறந்த செல்கள் டெட் செல்ஸ் வந்து வெளியேறும் பொழுது நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்ருக்கும். அதுவே இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-லிருந்து ஒரு 4 நாட்களுக்குள்ளேயே அந்த செல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதிகமாக வந்து டெஸ்ட்ராய் ஆகிறதுனால அதிகமாக வந்து வெளித்தள்ளுறதுனால தோல் வந்து நமக்கு மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இப்போது அதை வந்து நம்ம ரெகுலர் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரத்தத்தை பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கும் போதே நமக்கு அந்த தோல் உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லாமல் நம்ம வெளிப்பிரயோகமாக மட்டும் வந்து ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து பண்ணும்பொழுது நமக்கு இன்னும் வந்து பாதிப்புகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி வந்து நம்ம உள்ளுக்கு வந்து ப்ராப்பராக நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிறோமோ அதுக்கடுத்து இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸை வந்து அக்ரவேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு சில உணவு முறைகள் வந்து எடுத்துக்கிறது ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணும்பொழுது அந்த தொந்தரவுகள் வந்து இன்னும் நமக்கு நாட்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதிகமாக நமக்கு வந்து அந்த பாதிப்புகள் வந்து தோள்களில் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த விஷயங்களையும் நம்ம வந்து தவிர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். அதில் மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு ஒவ்வாத உணவுப் பொருட்கள் இப்போ சைவ உணவுகளாக இருக்கட்டும் இல்லை வந்து அசைவ உணவுகள் எந்த உணவுகள் வந்து எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் வந்து அதிகமாகுதோ தோலில் வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுது இல்லை வந்து தோல் உரியக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு எந்த பொருள் உணவுப் பொருட்கள் எடுக்கும்பொழுது நமக்கு அலர்ஜி ஆகுதோ உடலுக்கு ஒவ்வாமல் அந்த ஸ்கின் பேச்சஸ் வந்து நமக்கு அதிகமாகுதோ அந்த உணவை வந்து நம்ம தவிர்த்தணும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ வந்து வெஜ்ஜில் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம கத்திரிக்காய் எடுத்துக்கக்கூடாது, நான்வெஜ் போது கருவாடு இந்த மாதிரி ஒன்று சோளம் இந்த மாதிரி சுனை உள்ள பொருட்கள் வந்து எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் நமக்கு எல்லா உணவுகளுமே வந்து நமக்கு ப்ராப்பராக மருந்துகள் வந்து சேர்த்து வந்து நம்ம எடுத்துக்க வரதுனால எந்த ஒவ்வொரு பேஷண்ட்ஸுமே ஒரு ஒரு விதமான உணவுப் பொருட்கள் வந்து எனக்கு எடுத்துக்கும் பொழுது எனக்கு அரிப்புகள் இருக்குது, தடிப்புகள் இருக்குது, அதை வந்து தவிர்த்துட்டேன் அப்படின்னாவே அந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இண்டிவிஜுவலாக வந்து நம்ம என்ன உணவுப் பொருட்கள் எடுக்கும்பொழுது நமக்கு ஒவ்வாமையாக நமக்கு வந்து ஏற்பட்டு ஸ்கின்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுதோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து தவிர்த்தணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கே வந்து நமக்கு அந்த தோல் உரியக்கூடிய தன்மை இருக்கிறது, ஸ்கின்ல வந்து ஒரு விதமான அரிப்புகள் வந்து ஏற்படுறது, உடல் முழுவதுமே நமக்கு படைகள் வந்து ஏற்பட்டிருக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்படும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப வந்து டிப்ரெஷனுக்குள்ள நமக்கு இந்த மாதிரி இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நார்மலாக வந்து நம்ம இருக்கும்பொழுதே வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆனோம் அப்படின்னா நமக்கு பிளட்டில் வந்து அதிகமாக வந்து நமக்கு ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகும். இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஆல்ரெடி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும்பொழுது இன்னும் வந்து ரொம்ப டீப்பாக வந்து யோசிக்கிறாங்க, ரொம்ப மன அழுத்தத்தோடு இருக்காங்க, கவலைப்படுறாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் வந்து ஒரு விதமான பயம் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும்பொழுது இல்லை ரொம்ப கோவப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணும்பொழுது அந்த பேச்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்சளவுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து குறைச்சிட்டு மன அழுத்தம் இல்லாமல் நம்ம வந்து மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து இன்னும் ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நமக்கு உடல் உஷ்ணம் அப்படிங்கும்போதும் நமக்கு அந்த பேச்சஸ் வந்து கொஞ்சம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக தூக்கமின்மை வந்து இப்போ ஸ்கின்ல வந்து அரிப்புகள் இருக்குது, தோல் உரியக்கூடிய தன்மை இருக்குது, ரொம்ப வறட்சி தன்மை வந்து ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து தூக்கம் இருக்காது, அரிப்புகள் இருக்கிறத தொடர்ந்து வந்து தூக்கமின்மை வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும். அதை தொடர்ந்து நமக்கு ஸ்கின்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா அதிகப்படியான வறட்சி தன்மை வந்து ஸ்கின்ல வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ இன்னும் வந்து அந்த தோலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெகுலர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக நமக்கு வந்து குறையவும் ஆரம்பிச்சிடும், திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஸ்கின்ல வந்து எந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆரம்ப நிலையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கின்ல ஒரு விதமான அரிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போது அந்த மாதிரி நமக்கு இச்சிங் ஏற்படும்போது நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த பகுதிகளில் நமக்கு ஒரு விதமான தடிப்புகள் மாதிரி சிவந்த தன்மை வந்து நமக்கு வந்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு தோல் உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு மீன் செதில் மாதிரி வந்து உரிய ஆரம்பிக்கும். அந்த ஓரங்கள்லாமே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரடு கட்டின மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்து வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாணய வடிவில் நமக்கு உடல் முழுவதுமே வந்து ரவுண்ட் ரவுண்ட் பேச்சஸ் மாதிரி நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும்.
இன்னும் ஒரு சில சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தலைப்பகுதிகளில் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொடுகு மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும். அதை வந்து சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது நமக்கு தலைப்பகுதிகள்லையும் வந்து பேச்சஸ் வந்து உருவாகி அங்கேருந்து அந்த இன்ஃபெக்ஷன் தோல் உரியக்கூடிய தன்மை வந்து நமக்கு காதுகளுடைய மடல்கள்லேயோ இல்லை நமக்கு முதுகு பகுதிகளிலே வந்து படும்பொழுது அங்கேயும் வந்து நமக்கு வந்து உடல் முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே வந்து நமக்கு கால் வரலையும் அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகும். இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்கள்லையும் மட்டும் வந்து நமக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து ரொம்ப தடிச்சு நமக்கு வந்து ரொம்ப கருப்பு இது பிளாக்காக வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பித்து வெடிப்புகள் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இது வந்து பால்மோ பிளான்டார் சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன புள்ளிகள் மாதிரி உடல் முழுவதுமே வந்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து தோல் உரியக்கூடிய தன்மை வந்து இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஒரு பேஷண்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு விதமாக நமக்கு வந்து இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ்லாம் நமக்கு ஸ்கின்ல வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா நம்ம அதற்கு முறையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுதும் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன ஒரு சில விஷயங்கள் அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக சோரியாசிஸை முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய நம்ம ரத்தத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால் உருவாகக்கூடிய இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு ஆட்டோ இம்யூன் டிசீஸாக இருந்தால் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றிட்டு ரத்த சுத்தப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலங்களே ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள்லேருந்து நம்ம வந்து முழுமையாக சரி பண்ணிக்க முடியும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலும் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருந்தால் கூட அவங்க கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது முழுமையாக வந்து சரி பண்ண முடியும். திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமையும் பார்த்துக்க முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? வணக்கம், சொல்லுங்கம்மா. என்னதுமா கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. சொல்லுங்க. இப்போ 4 வருஷமா இருக்கும், 1 நிமிஷம் கூட தூக்கம் வர மாட்டேங்குது, மணிக்கு காலையில தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டு எதனால? சரிங்கம்மா, இப்ப ஏதாவது மருத்துவ முறைகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல எடுக்கல மேம், எங்க போனாலும் தூக்க மாட்டேங்குது, அதை நான் யூஸ் பண்ணல மேம். சரிங்கப்பா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களா? ஆமா, ஸ்ட்ரெஸ்ஸா தான் இல்ல மேம், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல, ஆனா தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு எனக்கு. சரிங்கம்மா, அதான் எதனால அப்படி இருக்குன்னு கேட்கறேன். சரிங்கம்மா, இப்போ கொஞ்ச நேரம் லேட் நைட் அந்த மாதிரி ஏதாவது தூக்கம் வருதுங்களா? சரி, ஓகேம்மா. கண்டிப்பாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இல்லை வந்து மைண்ட் வந்து நம்ம வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ஏன் வந்து நமக்கு தூக்கமின்மை இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணுமா? இந்த மாதிரி நம்ம தூக்கமின்மையோடு இருந்தோம் அப்படின்னா நிறைய பாதிப்புகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பசி வந்து கரெக்டாக இருக்காது, செரிமானம் வந்து கரெக்டாக இருக்காது, சரியாக தூங்கலை அப்படின்னாலே அதுவே வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டெய்லி நைட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் வந்து பால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கசகசா வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டு நல்லா பாயில் பண்ணி அந்த கசகசா பால் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நைட் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து இது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு தூக்கம் வரும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மேடம், என்னோட பேர் பிரியா. எங்க இருந்து கால் பண்றீங்க பிரியா? இங்க ஆம்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே பிரியா, இது யாருக்கான கேள்விமா? சிஸ்டர்க்காக கேக்கணும் மேம். அவங்களோட வயசுமா? 32 மேம். ஓகே, ஃபைன். உங்களோட சந்தேகம் என்னமா சொல்லலாம்? வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கமா. மேடம், சிஸ்டருக்கு டாண்ட்ரஃப் அதிகமா இருக்கு மேடம். சரிங்கமா. ஒரு 1 இயராவே இருக்கு. ஓகே. ஹேர் ஃபாலுமே ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்கப்பா, ஓகே. அது மட்டும் இல்லாம உடம்புலயுமே ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி லைட்டா இருக்கு, இந்த கையில இருக்கு, இந்த கழுத்துலதான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு மேம். பயங்கரமா அரிக்குதானா உங்களுக்கு? சரிங்கம்மா, ஓகேப்பா. இப்போ டாண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொடுகு வந்து நம்ம குறைக்கணும். இப்போ ஏதாவது வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து தலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பொடுகுத்தன்மை இருக்கு, பவுடர் ஃபார்ம்ல வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம சரியா கவனிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி கைகளில் கால்களில்
நமக்கு முதுகுப்புறத்தில் தோள்களுக்கு இடையில் இங்கெல்லாம் வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படும். அதாவது பேச்சஸ் வந்து நமக்கு வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். இப்போ வீட்டிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த போடுகை வந்து நல்லா உங்களுக்கு குறைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகத்திக்கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அகத்திக்கீரை வந்து எடுத்துகிட்டு அது கூட வந்து வெந்தயம் ரெண்டும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு உங்களுடைய தலைப்பகுதிகளை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போதே அந்த டேண்ட்ரஃப் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்குமா. இன்னும் நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி சார்? நிதானமா தெளிவா பேசலாம், உங்க கேள்வியை ரிபீட் பண்ணுங்க. பீரியட்ஸ் டைம். ஓகே சார். அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசமா கட்டி போகுது. ஓகே சார். ஹலோ. ஓகே சார், பீரியட்ஸ் டைம் 2 மந்த்ஸ் தள்ளி தள்ளி போகுது. ஆமா இல்ல மேடம், அத இப்ப ரெண்டு மாசமா வந்து 3 மாசம் தள்ளி போகுது. சரி ஓகே. அது எப்படி நான் ஹெல்ப் பண்றது? என்ன? சரி ஓகே, இப்ப மேரேஜ் ஆகி 3 மந்த்ஸ் ஆகுது இல்லீங்களா? வந்துச்சு. இப்போ இந்த மந்த் வந்து இன்னும் பீரியட்ஸ் வரல, தள்ளி போயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க, எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பீரியட்ஸ் வந்து நமக்கு 30 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நமக்கு வரும். இப்போ பீரியட்ஸ் வந்து ஒரு 35 டேஸ் வரலையும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து கார்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு வந்து டபுள் பாண்ட் வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 55 டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் போய் நேரில் பார்த்துட்டு ஸ்கேன் பார்ப்பாங்க, குழந்தை வந்து எப்படி இருக்குது, அதோட வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்க சார். நீங்கள் ஒரு 35-40 டேஸில் வந்து நீங்கள் யூரின் டெஸ்ட் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கலாம் சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சொரியாசிஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது வந்துட்டு பல பேர் கொஞ்சம் அலட்சியமாக விட்டுட்டு கொஞ்சம் சிவியர் ஆகிட்ட பிறகு பிற பாகங்களுக்கு பரவ ஆரம்பிக்கும் போது தான் சொரியாசிஸ்க்கான ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. இப்படி அலட்சியமாக சொரியாசிஸ் விடவிட என்னாகுதுன்னா ஒரு சிலருக்கு கைகாலில் கூட வலிகள், அதாவது ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரதுக்கான வலிகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதற்கான காரணம் என்ன? இனிஷியல் ஸ்டேஜில் இது ஏன் அலட்சியப்படுத்துகிறாங்க, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஓகே, இப்போ சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1-2 பேச்சஸ் மட்டும் வந்து இருக்குது, ஒரு சில இடங்களில் மட்டும் வந்து கண்ணுக்கு தெரியாமல் படைகள் வந்து இருக்குது, தோல் உரியக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா அதை வந்து அவங்க சரியாக கவனிக்கல, வெளியில் மட்டும் ஏதாவது ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து போட்டுகிட்டே வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், திரும்பவும் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்பட்டு போக போக நமக்கு அந்த பேச்சஸ் வந்து உடல் முழுவதுமே வந்து பரவ ஆரம்பிக்கும். அப்போது அதையும் வந்து நம்ம சரியாக கவனிக்கல, இப்போ வந்து ஏதாவது மருந்துகள் வந்து எடுத்துப்பாங்க, அது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், திரும்பவும் ஏதாவது உணவுப் பொருட்கள் இந்த மாதிரி ஒவ்வொமையான விஷயங்கள் வந்து எடுத்துக்கும்பொழுது அதிகமாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக அவங்களுக்கு வந்து தொந்தரவுகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும்பொழுது நம்ம முழுமையாக அந்த இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படி வந்து சொல்லியிருந்தோம். இப்போ அதை வந்து நமக்கு உள்ளே நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து நமக்கு அப்படியே வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நமக்கு ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து அதை தொடர்ந்து வந்து நமக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு ரொமட்டாய்டில் எப்படி வந்து சிம்டம்ஸ் வந்து இருக்கும், எப்படி வந்து முடக்குவாதம் தொந்தரவுகளில் நமக்கு எல்லா மூட்டுகள்லையும் வலிகள் வீக்கங்கள் வந்து இருக்கோ, அதுவும் வந்து நமக்கு ஆட்டோமியூன் டிசீஸ் தான். அதே மாதிரி நம்ம சொரியாசிஸ் வந்து நமக்கு ஆட்டோமியூன் டிசீஸ் அப்படிங்கும்பொழுது அது நாட்பட்டு ஃபஸ்ட்டு ஸ்கின்ல வந்து நமக்கு பாதிப்புகளை வந்து காமிக்கும். அதை சரியாக நம்ம கவனித்தா அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்ம ரெகுலர் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து நம்ம எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு இந்த முடக்குவாதம்ல ஏற்படும் மாதிரியான நமக்கு இந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற அந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நமக்கு
சின்ன சின்ன மூட்டுகள்லேருந்து பெரிய மூட்டுகள் வரலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூட்டுகளுடைய முன்புறத்தில் வந்து நம்மளுக்கு அந்த படைகள் பேச்சஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதில் கூட நமக்கு வந்து வீக்கங்கள் வலிகளோடு வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல தானே இருக்குது, தோல் அப்பப்போ வந்து ஏதாவது ஆயில் அந்த மாதிரி வந்து போட்டுட்டு சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது நமக்கு இம்யூன் சிஸ்டம் இன்னும் வந்து அதிகமாக பாதிப்படைஞ்சுது. இப்போ 10 வருடங்களா 20 வருடங்களா அந்த மாதிரி வந்து நமக்கு முறையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அதை தொடர்ந்து அவங்களுக்கு அந்த ஜாயின் ஸ்பேஸை வந்து பாதித்து நமக்கு எல்லா மூட்டுகள்லேயும் வந்து வலி ஏற்பட்டு நமக்கு அந்த சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அப்படி வந்து ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரொமாட்டாய்டு கூட நமக்கு இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து கொடுக்கும்பொழுது அந்த மூட்டுகள் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸையும் நம்ம வந்து நார்மல் கொண்டு வர முடியும். அதுக்கடுத்து நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த சோரியாசிஸ் பேச்சஸும் நம்ம வந்து நார்மலுக்கு வந்து திரும்ப நமக்கு ஏற்படாமே நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங், நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ மேடம், இணைப்புல தாமா இருக்கீங்க, உங்க பெயர் என்ன? மேடம் என் பேர் சரஸ்வதி. எங்க இருந்து கால் பண்றீங்க சரஸ்வதி? ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம். உங்க வயசு? 29. டாக்டர் இணைப்புல தாமா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சொல்லுங்கம்மா. ஹலோ மேடம், வணக்கம் சொல்லுங்க. மேடம் எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ 6 மந்த் ஆகுது மேடம். சரிங்கம்மா. இப்போ நான் கன்சீவா இருக்கேன். ஓகே. எனக்கு வந்து நல் இருக்கும்போது மூச்சு வாங்குற மாதிரி என்னதுங்கம்மா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. 6 மாசமா வந்து கன்சீவா இருக்கீங்க சொல்லுங்க. 4 மாசம். சரி சொல்லுங்க. நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது டபுள் மூச்சு வாங்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. சரிங்கம்மா. இதுக்கு முன்னாடி ஏதாவது சளி தொந்தரவுகள் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? இல்ல, அதெல்லாம் இல்லை. மூச்சு திடீர்னு வந்து தூக்கத்துல எந்திரிச்சிடுறீங்களா? ஆமா, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது மூச்சு வாங்குது. சரி, ஓகேப்பா, நீங்க பயப்பட வேண்டாம். இப்போ வந்து நமக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹார்மோனல் சேஞ்சஸ்னால நமக்கு ஒரு விதமான பயம் வந்து நமக்கு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு திடீர்னு வந்து மூச்சு அடைப்பு வந்து ஏற்பட்டு அதிகமாக வந்து மூச்சு விடுற மாதிரி வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து இருக்குது. சடனாக வந்து நீங்கள் சொன்னீங்க டபுள் ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு, அது வந்து ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ப்ராப்பராக வந்து சுவாசம் கரெக்டாக நுரையீரல் வரலையும் வந்து போயிட்டு வராமல் சுவாச பாதையிலேயே நமக்கு ஏதாவது தடை ஏற்பட்டு உடனே வந்து நமக்கு மூச்சு வந்து வெளித்தள்ள ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு இங்கே பெருசாக உள்ளுக்கு வந்து பெருசாக மருத்துவ முறைகள் எதுவும் ஃபாலோ பண்ண வேண்டாம். வெளிப்பிரயோகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கம்மா, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது வந்து டெய்லி மார்னிங் வந்து ஒரு 10 மினிட்ஸ், ஈவினிங் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து டெய்லி மூச்சு பயிற்சி வந்து பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த பாதிப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சடனாக வந்து தூக்கத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு மூச்சு தடை வந்து ஏற்பட்டு நமக்கு அந்த சடனாக வந்து மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து இல்லாமல் இருக்குமா, நீங்கள் டெய்லி ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மட்டும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு பெருசாக நீங்கள் பயப்படணுங்கிறது இல்லை. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் சொரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கும் போது நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடியது உடலுக்கு ஒவ்வாமையாக இருக்கக்கூடிய பொருட்கள் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சொரியாசிஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டர்னலாக ஏதாவது க்ரீம் கொடுத்து அப்ளை பண்ணால் சரியாயிடும் அப்படின்ற ஒரு மித் தான் இருக்குது. இன்டர்னலாக என்னென்ன சாப்பிடும் போது அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் இவங்களும் ஜென்ரலாக ஆயில் பாத் எடுத்துக்கலாமா? ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடியது ஆயில் பாத் எல்லா நோயாளிகளுமே நார்மல் வெல்பீயிங்க்கே ஆயில் பாத் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இவங்களுக்கு எடுக்கும் போது ஸ்ப்ரெட் ஆகுமா இல்லை மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டனாவே நம்ம வந்து இப்போ இதுக்கு முன்னாடி சொன்னால் நமக்கு பிளட்டில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு, அதுக்கு முழுமையாக வந்து நம்ம தீர்வு எடுக்கணும், முழுமையாக வந்து நமக்கு சரி பண்ணணும், திரும்ப நமக்கு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னாவே நமக்கு வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான, ரத்தம் சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும். அது கூட நமக்கு தோல் வறட்சி வந்து வெளிப்பிரயோகமாக வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஆயில் அப்ளிகேஷன்ஸ், ஒரு சில குளியல் பொடிகள் இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து முழுமையாக வந்து சரியாகும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னா உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது, எந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து பேஷண்ட்ஸ்க்கே வந்து இருக்கும்.
இப்போ எந்த உணவுப் பொருட்கள் நமக்கு எடுக்கும்போது ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ கத்திரிக்காய் கருவாடு சோளம் இந்த மாதிரி ராகி இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அதுல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு அலர்ஜிஸா நமக்கு பிளட்ல வந்து சேர்ந்து அது வந்து நம்ம இன்னும் அந்த ஸ்கின் ப்ராப்ளத்தை வந்து அதிகப்படுத்தும். ஆனா இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒரு ஒரு பேஷண்ட்ஸ் கிட்டேயும் நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா ஒரு சில இப்போ நான்வெஜ் எல்லாமே வந்து நான் எடுத்துக்கிறேன் ஆனால் வெஜ்ல வந்து ஒரு சில பொருட்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது எனக்கு அலர்ஜி ஆகுது ஸ்கின்ல வந்து அரிப்புகள் வந்து அதிகமாகுது தடிப்புகள் வந்து அதிகமாகுது அப்படின்னு வந்து சொல்வாங்க. அதனால இப்போ பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு சோரியாசிஸ் பேஷண்ட்ஸுமே வந்து நம்ம வந்து உணவுப் பொருட்கள் வந்து எடுக்கும் பொழுது இப்போ நார்மலாக வந்து ஒரு அரிப்புகள் வந்து இருக்கும் இந்த ஸ்கின்ல வந்து தோல் உரியக்கூடிய தன்மை வந்து இருக்கும். இன்னைக்கு ஏதாவது ஒரு உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறீங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வாமையான விஷயமா இருக்குது அப்படின்னா நார்மலாக எடுக்கக்கூடிய அரிப்புகள் தடிப்புகள் அந்த தோல் உரியக்கூடிய தன்மையை விட நமக்கு கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து நமக்கு இருக்கும். அப்போது அந்த உணவுப் பொருட்களை ஒரு 2 days கழித்து திரும்பவும் நம்ம ரிப்பீட் பண்ணி பார்க்கும்பொழுது சேம் இதே மாதிரி நமக்கு ஸ்கின்ல வந்து பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு ஒவ்வாமையான விஷயம் அதை வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஒரு முறை வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது திரும்பவும் வந்து அந்த உணவுப் பொருட்கள் வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த பாதிப்புகள் வந்து எதுவுமே நமக்கு ஒவ்வாமையான கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தாது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கின்ல வந்து தொந்தரவுகள் இருக்குது சோரியாசிஸ் பேச்சஸ் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு எந்த பொருட்கள் வந்து இண்டிவிஜுவலாக நமக்கு ஒத்துக்கலையோ அதை வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே திரும்ப திரும்ப நமக்கு வந்து அலர்ஜிஸ் வந்து அதிகமாகி அந்த தொந்தரவுகள் வந்து அதிகமாகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல வந்து பாதிப்புகள் இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் லெவலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை எந்த விஷயங்கள் வந்து நமக்கு அதிகமாக வந்திருக்கோ அதில் வந்து எது வந்து நமக்கு பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை ஸ்கின்ல எனக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து நம்ம அதையே வந்து திரும்ப திரும்ப நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் ரொம்ப டீப்பாக வந்து யோசிக்கிறோம் இல்லை நமக்கு அந்த அரிப்புகள் தோல் உரியக்கூடிய தன்மை ஸ்கின் வந்து ரொம்ப டை ஆகிட்டு ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி வலிகள் இதெல்லாமே வந்திருக்கும். அது வந்து இருக்கும்போது இன்னும் வந்து நம்ம கோவப்படும் போது இன்னும் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகி நமக்கு அந்த ஸ்கின் பேச்சஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ராப்பராக தூக்கமும் நமக்கு வந்து இருக்காது. அதனால் வந்து நம்ம ஆயில் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துட்டு மைண்டும் வந்து நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டோம் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே இன்னும் வந்து அந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ எண்ணெய் குளியல் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம ஸ்கின்ல பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாமா இல்லை இப்போ எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி நல்லெண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம ஆயில் பாத் எடுத்தோம் அப்படின்னா இல்லாத பகுதிகளையும் நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுமா அப்படிங்கிற அந்த கேள்விகளும் வந்து பேஷண்ட்ஸ்க்கு இருக்கும். இப்போ நார்மலாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கே நமக்கு உடல் உஷ்ணம் வந்து நமக்கு அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா சரியான அரிப்புகள் வந்து ஏற்படும் சரியான தூக்கம் வந்துருக்காது. ஒரு சில பேருக்கு வந்து பகல் முழுவதும் வந்து அரிப்புகளோ இல்லை தோல் உரியக்கூடிய தன்மையோ இருக்காது. நைட்டு தூங்கும்போது வந்து திடீர்னு வந்து அரிப்புகள் வந்து இருக்கும் தோல் உரியக்கூடிய தன்மை இருக்கும் ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறத தொடர்ந்து வறட்சி தன்மை வந்து இருக்கும்பொழுது உங்களுக்கு தூக்கமின்மை தொந்தரவுகளும் ரிப்பீட்டடாக வந்து அவங்க எந்திரிச்சு அந்த பேச்சஸ் வந்து நமக்கு அரிப்புகள் ஏற்படும்போது நமக்கு அந்த தூக்கமின்மையும் நமக்கு வந்து அதை தொடர்ந்து நமக்கு உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாடி ஹீட் அதிகமாச்சு அப்படின்னாவே நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் வந்து நமக்கு ஸ்டாக்னண்ட்டே அப்படியே வந்து நமக்கு இருக்கிற மாதிரி நமக்கு வந்து பாதிப்புகள் வந்துருக்கும். அதனால் கண்டிப்பாக இப்போ சோரியாசிஸ் பேஷண்ட்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை நம்ம வந்து எண்ணெய் குளியல் எடுத்துக்கலாம். அந்த பேச்சஸில் வந்து இருக்கக்கூடிய இடங்களையும் நம்ம வந்து ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வாரம் ஒரு முறை எண்ணெய் குளியல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாது உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் வந்து நமக்கு வந்து குறையும் போது அந்த பேச்சஸ் வந்து இன்னும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ எண்ணெய் குளியல் எடுத்துக்கும் போது நமக்கு உடலில் இருக்க ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த வறட்சியும் வந்து குறையும் போது இன்னும் வந்து அந்த பேச்சஸ் வந்து ஈஸியாக வந்து குறையறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா எனக்கு வந்து இது பரம்பரையாக நமக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஜெனட்டிக் டிசார்டரில் வந்து சோரியாசிஸும் வந்து ஒரு கண்டிஷன்ஸ். இப்போ வந்து நமக்கு முன்னோர்களுக்கு இருக்குது இப்போ நமக்கு தாத்தா பாட்டி அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் விட்டு அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ஜீன் வழியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கின்ல இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. ஆனால் இப்போ சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம தொடும்பொழுதோ இல்லை அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்பொழுதோ இல்லை அந்த தோள்களில் இருக்கக்கூடிய அந்த உதிரக்கூடிய தன்மை அந்த செதில் மாதிரி உரியக்கூடிய தன்மை வந்து நம்ம மேலே படும்பொழுதோ அதை தொடர்ந்து நமக்கு எந்த விதமான பாதிப்புகளோ இல்லை வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ வந்து கிடையாது. அதனால் சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள தொட்டு கூட நம்ம வந்து பண்ணலாம் அவங்க திங்ஸ் யூஸ் பண்ணுற திங்ஸும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து நார்மலாக இருக்கிற பர்சன்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது. ஆனால் ஜெனட்டிக் வைஸாக வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? பேசலாம் டாக்டர் நேபில் தான் இருக்காங்க.
வணக்கம், சொல்லுங்க சார். மேடம், எனக்கு ஒரு 4 வருஷமா இருக்குது மேடம். எங்க அப்பா எங்க தாத்தா யாருக்கும் இருந்ததே கிடையாது மேடம். சரிங்க சார். எனக்கு மட்டும்தான் வந்துச்சு. வந்து வந்து காமிச்சிட்டு இருந்தேன், தனியார் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கேட்டேன். எதுவும் 3 மாசம் வரைக்கும் கிளியர் ஆகுது, அப்புறம் 3 மாசம் ஆனதும் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்க சார். இப்ப தொந்தரவுகள் எந்த பகுதிகள் எல்லாம் இருக்கு? இப்ப எனக்கு அப்படியே மேலையெல்லாம் அப்படியே வட்ட வட்டையா வட்ட வட்டையா இருக்குது மேடம். அப்படியே கருப்பா இருக்குது, ரவுண்ட் மட்டும் உள்ள ஆறி வருது, சைட்ல மட்டும் அடையா வட்டா இல்லையா? சரிங்க சார். தோல் உரியுதுங்களா? ஏற்படுது, திரும்ப வந்து மருத்துவ முறைகள் ஏதாவது எடுத்தேன் எனக்கு குறைய ஆரம்பிச்சிருது, திரும்ப வந்து ஏற்படுது அப்படின்னு சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உள்ளுக்கு வந்து முறையா மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணுங்க. இப்ப வெளிப்பிரயோகமாக மட்டும் ஏதாவது கிரீம்ஸோ ஆயிலோ வந்து அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அப்பப்போ மட்டும் வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்பவும் வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நமக்கு தோல் வழியாக தான் வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால ஃபஸ்ட்டு வந்து உள்ளுக்கு வந்து மருத்துவ முறைகள் வந்து ப்ராப்பராக வந்து எடுத்துக்கணும். வெளியிலையும் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு முழுமையாக ஒரு தீர்வு வந்து கிடைக்கும். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த அரிப்புகள் இதெல்லாம் வந்து குறைக்கிறதுக்கு நார்மலாக நம்மளுடைய நாட்டு மருந்து கடைகளில் பரங்கிப்பட்டை அப்படின்னு வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து வாங்கிக்கலாம். அது கூட வந்து சிவனார் வேம்பு, இது ரெண்டும் வந்து வாங்கிட்டு ஒரு 50 கிராம் பரங்கிப்பட்டை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா சிவனார் வேம்பும் ஒரு 50 கிராம் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பண்ணிக்கோங்க. டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே வந்து வெந்நீரில் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது சுடு தண்ணியில் வந்து ஒரு 3 கிராம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த அரிப்புகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வந்து உள்ளுக்கு வந்து நம்ம ரத்த சுத்தப்படுத்தக்கூடிய மருத்துவ முறைகளும் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் சொன்ன அந்த குறிப்புகள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் இச்சிங் இதெல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட உங்களுக்கு நியர்பையாக டி நகர் ஹபீபுல்லா ரோடில் நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, நீங்கள் நேரில் கூட வந்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு வந்து பேச்சஸ் இருக்குது, நீங்கள் சொன்னீங்க வட்ட வட்டமாக வந்து படைகள் வந்து இருக்குது, இப்போ தோல் உரிய தரக்கூடிய தன்மை வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ப்ளீடிங் வந்து வர ஆரம்பிக்குது, அரிப்புகள் ஏற்படும் போது நான் ஸ்க்ராச் பண்ணால் ரத்தம் வந்து வெளிப்படுது அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து நமக்கு இன்னும் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் தொந்தரவுகள் வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளுக்கு வந்து உடல் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றிட்டு பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும்பொழுது கண்டிப்பாக சொரியாசிஸ் முழுமையாகவும் வந்து சரி பண்ண முடியும், திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமையும் பார்த்துக்க முடியும் சார். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள் ஃபாலோ பண்ணுங்கள். நேர்லேயும் நம்முடைய மருத்துவமனைக்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம நாடி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது முழுமையாக சொரியாசிஸை நம்ம கியூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங்மா. உங்க பேருமா? எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? எனக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கால் வந்து ஏமாச்சு, சப்பரான் போட்டு உட்கார முடியாது ஆயிடுச்சுமா. அதுக்கப்புறம் முட்டி வலி வந்து முட்டி நீங்கிடுச்சு, அப்புறம் கழுத்து வலி, அப்புறம் இடுப்புலயும் எடுத்து பார்த்ததான். எலும்பு தேங்கி இருக்கு, இடுப்புலயும் எலும்பு இதுவாயிட்டு இருக்கு, கால்லயும் கழுத்துலயும் ரெண்டு காலிலுமே ரெண்டு முட்டிலயுமே எலும்பு தேங்கி இருக்கு. நாங்கெல்லாம் சாப்பிட்டுதான் அந்த நேரத்துல கேளுதான், அப்புறம் திருப்பியும் பார்த்தா இல்ல உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணோம்னு சொல்லிட்டாங்க மேம் இடுப்புக்கு. சரி, இப்ப என்னன்னா எனக்கு இந்த ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி இருக்கு மேம். நீங்க சொல்றீங்க நின்றுச்சுங்களா? நின்றுச்சுமா. இப்போ கழுத்தெலும்புகள்ல எம்ஆர்ஐ ஸ்கேன் பார்த்தா கழுத்தெலும்புகள்ல வந்து தேய்மானம் இருக்கு, இடுப்பெலும்புகளில் வந்து தேய்மானங்கள் இருக்குது, மூட்டுகளில் வந்து வலிகள் இருக்குது, அங்கேயும் வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா ப்ராப்பராக நமக்கு வந்து சத்து குறைபாடு தொடர்ந்து தான் அந்த மாதிரி இருக்கும். ஏஜ் ரிலேட்டடாகவும் நமக்கு வந்து தேய்மானங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், போன் டென்சிட்டி வந்து நமக்கு வந்து குறைஞ்சி டீஜெனரேஷன் ஆகிட்டே வந்து இருக்கும். இப்போது பீரியட்ஸ் நின்று தான் அதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லா மூட்டுகள்லேயும் வந்து வலிகள் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னீங்க.
இப்போ நமக்கு கால்சியம் மெட்டபாலிசம் வந்து நமக்கு மெனோபாசத்துக்கு அப்புறம் மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரிவர வந்து நடக்காது. ஏன் அப்படின்னா நமக்கு பீரியட்ஸ் நின்றதுக்கு அப்புறமா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அளவுகளும் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து நமக்கு கால்சியம் மெட்டபாலிசம் வந்து நடக்கிறதுக்கு தேவை. அது வந்து நமக்கு குறையும் போதும் நமக்கு கால்சியம் மெட்டபாலிசமும் வந்து சரியாக நடக்காமல் நமக்கு எலும்புகளுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து நமக்கு வந்து உடலில் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வந்து வயிறு உப்புசம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. இப்போ வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு நான் சரியாக வந்து போகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னாலும் வாதம் அதிகமாகிறது தொடர்ந்து வயிறு உப்புசம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து நமக்கு எல்லா மூட்டுகள்லையும் போயிட்டு வாதம் வந்து தேங்குச்சு அப்படின்னா கேஸ் வந்து தேங்குச்சு அங்கே விதமான அழுத்தம் கொடுத்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வந்து வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து இருக்கும். இப்போ வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணும், இடுப்பெலும்புகளில் வந்து தேய்மானங்கள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாதுமா? இப்போ வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றிட முறைகள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்பொழுதைக்கு வந்து வலிகள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இந்த மாதிரி நமக்கு எலும்பு தேய்மானங்கள் இல்லை அந்த ஜவ்வு வந்து நமக்கு பிதுக்கம் ஏற்பட்டிருக்கு, நமக்கு கழுத்தெலும்புகளில் தேய்மானம் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு கைகளுக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள் நமக்கு அது ப்ராப்பராக வந்து பிளட் சர்க்குலேஷன் சரியாக வந்து போகாமல் மறுத்து போகிற தன்மை வழிகள் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி இடுப்பெலும்புகளில் நமக்கு தேய்மானங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நம்ம தொடை வழியாக நம்ம ரெண்டு கால்களுக்கும் போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து சரியாக வந்து போகாது, அதை தொடர்ந்து நமக்கு கால்களில் வந்து வழிகள் மறுத்து போகிற தன்மை இதெல்லாமே வந்து இருக்கும். இப்போ வீட்டிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா புளிய மரத்தோட இலை வந்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா வந்து அவிச்சிட்டு அந்த ஒரு பொட்டனை மாதிரி வந்து கட்டிட்டு அதை வந்து நீங்கள் அந்த மூட்டுகளில் வந்து நீங்கள் வந்து ஒத்தடை மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். அதையே வந்து 10 மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரெண்டு மூட்டுகளில் இடுப்பெலும்பில் அதுக்கடுத்து கழுத்தெலும்புலாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த புளியிலை வந்து நீங்கள் அவிச்சிட்டும் வந்து ஒத்தடம் வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா பேஸ்ட் மாதிரி வந்து பண்ணிவிட்டு பச்சு மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு அந்த வலிகள் வீக்கங்கள் அந்த எக்ஸ்ட்ரா நீர் கோர்த்துருக்கிறது இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அது கூட உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் அமுக்கிரா கிழங்கு வந்து வாங்கிக்கோங்க. அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ரெண்டு வேளையுமே வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்குமா? கண்டிப்பாக அதுக்கு முறையான மருத்துவ முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக வேலூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எதனால் வந்து உங்களுக்கு வாதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, அதை தொடர்ந்து வயிறு உப்புசம் இருக்கா, இன்னும் வந்து தேய்மானங்கள் வந்து எந்த மாதிரி இருக்குது, ரத்த ஓட்டம் வந்து எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உள்ளுக்கும் வந்து ஒரு சில மூலிகை மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. அந்த நம்ம வாதத்தை வந்து சமப்படுத்திட்டோம் அப்படின்னாவே இந்த பாதிப்புகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். வெளிப்பிரயோகமாகவும் நம்ம வந்து வரும சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளணும். இப்போ கழுத்து பகுதிகளில் இடுப்பு பகுதிகளெல்லாம் நம்ம ஜானுவஸ்தி கடுவஸ்தி இந்த மாதிரி வறுமை சிகிச்சைகள் வந்து மேற்கொண்டோம் அப்படின்னாவே இந்த தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைஞ்சிருமா? அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேனகா மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க மேனகா? நான் இங்க திருநெல்வேலியில இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் கேட்கணும். உங்க வயசு? 33. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு இந்த சளி பிரச்சனை இருக்கு. சரிம்மா. ஒரு 3 வருஷத்துக்கு கிட்ட இருக்கு. சரி. அடிக்கடி மூக்குல தண்ணியா வடிகிறது, அப்புறம் தலைவலி வர்றது, இருமல் அடிக்கடி வர்றது, இந்த மாதிரி இருக்கு. சரி. நைட் இப்போ நான் படுத்தனா கூட ஒரு மாதிரி சவுண்ட் வருது நெஞ்சில. ஓகே. நானும் நிறைய மாத்திரை சாப்பிடுறேன், ஆனா அந்த அளவுக்கு கேக்குற மாதிரியே இல்ல. சரிம்மா. எப்பொழுதுமே சளி தொந்தரவுகள் இருந்துட்டே இருக்குங்களா? ஆமா, வாரம் வாரம் எப்பவுமே இந்த சளி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி. சளி வெளியில வருதுங்களா? இல்ல, அந்த மூக்குல தண்ணியா வடியுது. ஓகே. ஆனா சளி வெளியே வர மாட்டேங்குது. சரி. இருமல் மட்டும் இருக்கு. ஆ, இருமல் இருக்கு. சரிப்பா. ஓகே. மத்தபடி மூச்சு விடுறதுக்கான சிரமம் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? அது படுக்கும்போது மட்டும் இருக்கு. நான் படுக்கும்போது ஒரு மாதிரி சவுண்ட் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் நான் கஷ்டப்பட்டு மூச்சு விடுற மாதிரி இருக்கு டாக்டர். சரிப்பா. ஓகேப்பா. இப்போ இந்த மாதிரி வந்து சளி தொந்தரவுகள் திரும்ப திரும்ப வந்து இருக்கு, இப்போ வந்து மூக்குலேருந்து வந்து நீர் வடியுது அப்படின்னு சொன்னீங்க, இருமல் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு நுரையீரலில் வந்து கோழைகள் வந்து இருக்கும், இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கும்,
அதை வெளித்தள்ளுறதுக்காக தான் இருமல் வந்து ஏற்படும். இருமி நம்ம வந்து கோழைகளை வந்து வெளியேற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு கொஞ்சம் வந்து ரிலீஃப் ஆன மாதிரி அந்த நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அந்த கோழைகளை வந்து இன்ஃபெக்ஷனை வெளியேற்றுறதுக்காக தான் இருமல் தொந்தரவும் நமக்கு வந்து இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தூங்கும்பொழுது நமக்கு மூச்சு விட அந்த கோழைகள் நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து சரியாக உள்ளே போயிட்டு வெளியே வராமல் இருக்கும்பொழுது நமக்கு ஒரு விதமான சவுண்டு வந்து நமக்கு அந்த ஒரு சில பேருக்கு வந்து மாடு இறைக்கிற மாதிரி சவுண்டு கேட்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசில் சவுண்டு மாதிரி வந்து கேட்குறோம், வீசிங் சவுண்ட் அப்படி வந்து சொல்லுவோம். நமக்கு சரியாக வந்து நுரையீரல காற்று அறைகள் வரலையும் நமக்கு நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து உள்ளே போயிட்டு வராமல் இருந்துச்சு அப்படின்னா ஷார்ட் ஷார்ட்டாக நமக்கு நடக்கும்பொழுது அங்கே அடைப்புகளை வந்து ஏற்படுத்தும் பொழுது நமக்கு இந்த மாதிரி வந்து சவுண்ட்ஸ் இருக்கும். இது வந்து வீசிங் ப்ராப்ளம் தான், நீங்கள் வந்து ஒரி பண்ணுங்கிறதுல ஃபஸ்ட்டு நுரையில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு ஈஸியாக அது வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை, அதிமதுரம், தாளிசப்பத்திரி இது மட்டும் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ சுக்கு, மிளகு, திப்பிலி எந்த அளவுகள் வந்து எடுக்கிறீங்களோ அதே மாதிரி சிற்றரத்தை, பேரரத்தை, அதிமதுரம், தாளிசப்பத்திரி இதெல்லாமே வந்து சம அளவு வந்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கும் பொழுதே உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த சளி வந்து கரைஞ்சி உங்களுக்கு ஈஸியாக வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும். மோஷன் வழியாகவும் உங்களுக்கு வந்து போக ஆரம்பிக்கும். இருமி வெளித்தள்ளிடணும். நீங்கள் வந்து அப்படி அப்படியே விழுங்குனீங்க அப்படின்னா திரும்ப வந்து வயிற்று பகுதிகளை போய் நமக்கு வந்து கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அதனால் வந்து வாயு வழியாக வரும்போது நம்ம எக்ஸ்பல் பண்ணிடணும். மோஷன் வழியாகவும் அந்த கழிவுகள் வந்து உங்களுக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அந்த மூக்குலேருந்து வந்து நீர் வடிகிறது அந்த கோழைகளை வந்து வெளியேற்றுறதுக்கு நார்மலாக வந்து நொச்சி இலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஆவி பிடிச்சிட்டே வாங்க. அந்த நொச்சி இலை ஸ்டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குமா. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக திருநெல்வேலியில் இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு வந்து கபம் நுரையீரலில் வந்து சேர்ந்துருக்கு, நெஞ்சு சளி வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகளும் வந்து கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஃபுல்லாக வந்து அந்த கோழைகளை வந்து வெளியேற்றிட்டு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு சில உணவு முறைகளும் ஒரு சில மூலிகை மருந்துகளும் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். திரும்ப திரும்ப சஃபர் ஆகணுங்கிற அவசியம் இல்லைம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் மண்டேயும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் கட் கட்டலிங் பேஃப் யூ ஆல்.